ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 30/10/2023 அன்று நடைபெறும் மகா ராகு கேது பயிற்சி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான துல்லியமான பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனதருமை மூலம் நட்சத்திர நேயர்களே, ஐயா, இந்த ராகு கேது பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உங்களுக்கு அமையப் போகிறது. என்ன சாமி, ஏற்கனவே நொந்து நூடல்ஸ் ஆகிட்டுருக்கேன். இந்த நட்சத்திரம் தனுசு ராசியில் வீட்டிற்கும் 1, 2, 3, 4 பாதம் உடைய மூல நட்சத்திர நாகர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் சாமி, அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, இதுவரைக்கும் எந்த ஒரு நம்மளுக்கு சரியான முறல் செயல்கள் கிடைக்கல சாமி. ஐயா, குரு இருந்தும் சரியுமில்ல, சனி பகவான் இருந்தும் நம்மளை சரியான முறைக்கு ஆளாக்கலை. இவை அனைத்தும் சேர்த்து இப்பொழுது இந்த ராகு பகவானும் கேது பகவானும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தர் 4ஆம் இடத்துலையும் ஒருத்தர் 10ஆம் இடத்துல அமரப்போகிறாங்க. ஏற்கனவே 16ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாங்க, ஒருத்தர் 5ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பித்துரை தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. மன அழுத்தம் எப்போவுமே இருந்து கொண்டே இருந்தது. அந்த எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரியே இருக்குது சொல்கிறேன் பார்த்தீங்க. அந்த பிரச்சனையை சந்தித்தவங்க நீங்கள் மட்டும்தான். எல்லாமே இருந்தும் நம்மளை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணமே அதான். ஐயா இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் ஐயா உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கறதுக்கு. ஐயா, உங்கள் ராசிக்கு 4ஆவது வீட்டில் உங்கள் ராசியே, அதுவே குரு பகவானுடைய ராசி வீட்டிலே அவர் வந்து சாரம் வாங்கி வீட்டில் ஏறி நிற்க போகிறார். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா, 4 என்பது வேறு மாதிரிலாம் சொல்கிறோம். 4 என்பது வித்தையை குறிக்கும், வீடு சொல்லும், தாயார் அந்த 1 மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். மூல நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், தாயாரிடம் மற்றும் கொஞ்சம் இந்த பக்குவத்தை பார்த்து கொள்ளுங்கள், உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள். அவங்களுடைய பிரச்சனை அவங்க தாயார் வீட்டு சொந்தங்கள் வழியில் அவங்கள கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை சாமி உங்களுக்கு. ஐயா, இது வரைக்கும் இல்லாத ப்ரொமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் செஞ்சிட்டோம், எதுவுமே நடக்கலை சாமி, எதுவுமே நடக்கலை, எனக்கு எண்ணமும் தோன்ற மாட்டேங்குது. ஐயா, நீங்கள் வீடு கட்டலை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ராகு பகவானால் உங்களுக்கு பெரிய ஒரு பம்பர் ப்ரைஸ், இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டி முடிச்சு பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அப்படி இல்லை, நாம் இடமே வாங்கலை சாமி. நான் இது வரைக்கும் இடம் என்பதே சொந்த இடம் இல்லாமல் நான் இன்னி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் தவிச்சிட்ருக்கேன். அப்படின்றனா இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் உங்களுக்கு முழு மனதோடு கொடுப்பாங்க. ஏனென்றால் அவர் அமர்ந்திருக்கும் வீட்டினுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். ஐயா, அவங்க கிளாக் வைஸில் சுத்திரவும் கிடையாது, இது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அவரே கிளாக் வைஸில் சுத்திரவும் கிடையாது, இந்த ராகு கேதுங்கள் ரெண்டு பேருமே பகவானும், ராகு பகவானும் கேது பகவானும் கிளாக் வைஸில் சுத்திரவாள் கிடையாது, ஆன்டி வைஸில் சுத்தக்கூடிய நபர். மனதில் அவங்க என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்தும் கொடுத்து விட்டு செல்விடாங்க ஐயா, சென்று விடுவார்கள். உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த 2 கிரகங்கள் செய்துவிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது, வலிமை, அவ்வளோ வலிமை கொடுத்துருக்காங்க இறைவன். மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமரப்போகிறார். ஐயா, இது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு வேலை இல்லை. என்ன சாமி, நான் புத்திசாலித்தனம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து ஒர்க் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக உயர் பதவி அடையக்கூடிய பாக்கியம் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு சாமி. 1ஆகட்டும், 2ஆகட்டும், 3ஆகட்டும், 4ஆம் பாதம் ஆகட்டும், டெஃபினெட்லியாக வீடு இல்லாதவங்க ஒரு மனையாவது வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டும், அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. மனதில் இருக்கின்ற சஞ்சலங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையப் போகிறது. சுகஸ்தானம் வலுக்குதுங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. சுகஸ்தானம் வலுத்துட்டாவே நம்ம சுகம் வலுக்கின்றதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த கர்மாவும் கொடுக்கல, எல்லாம் என்ன சொல்லலாம், தீர்க்கும் கர்மான்னு சொல்கிறோம் இல்லை, நாம் முற்பிறவியில் செய்ததை இப்பிறவியில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கர்மா மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு புதுமையான ஒரு கர்மாவை கொடுக்க போகிறாங்க. நாம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சின்ன ஒரு வசதி, சின்ன ஒரு வண்டி வாகனம் போக்குவரத்து டெஃபினெட்லியே உண்டு ஐயா, டெஃபினெட்லி என்னால் சொல்ல முடியும். ஐயா, இது வரைக்கும் வாகனமே வாங்காதவங்க ஏன் சாமி அந்த இவங்களுக்கு மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். போன முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பாதம் சார வாங்கியிருந்தார். நிம்மதி என்ற பெருமூச்சலை இப்போ தான் வெளியே விட்டுட்டு போகிறாருங்க. அதுவே எல்லாம் ஒரே நட்சத்திரம் தான்,
அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்தாவே உங்களுக்கு பெரிய ரிலீஃபில் தான். ரேவதி நட்சத்திரத்தை சாரம் வாங்கி கொண்டு மீனராசியில் இடம்பெறுகிறார் ராகு பகவான். சித்திரை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றனும் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு சாரம் ஏறுகிறார் கேது பகவான். எப்போ 30/10/2023 முதல் ஐயா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது சாமி. தைரியமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயினே இருங்க தைரியமா. எந்த ஒரு பிரச்சனைகள் இனி வரப்போவதில்லை. மனதளவில் இருந்த வந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன் ரொம்ப கஷ்டம். என்ன சாமி அந்த பாக்கியமே இல்லை, எதுவுமே செய்ய முடியல. குழந்தை பேர் கிட்டக்கூடிய பாக்கியம் வந்து கொண்டிருக்கிறது ஐயா. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இப்பொழுது குழந்தை பேர் கிட்டக்கூடிய பாக்கியம் வந்து கொண்டே இருக்கிறது ஐயா. என்னால் சொல்ல முடியல இப்படி. ஏன்னா இது வரைக்கும் பாக்கியத்தில் கொடுக்க வேண்டிய குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே படும்போது கூட ராகு பகவான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தார். ரெண்டு பேருமே குழப்பமாக இருக்க சூழ்நிலையில் இருந்தது. அந்த நட்சத்திரம் சாரத்தை விட்டுட்டு வெளியேறும்பொழுது அந்த நட்சத்திரம் ஜொலிக்கப் போகிறது. ஐயா இங்கே உட்கா 1/5/9 உட்காந்தாலும் சரி, ஏக நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, வேணா சனி பகவானையும் பார்க்கணும், குரு பகவானையும் பார்க்கணும், மூன்று பேரும் பார்த்துட்டு தான் நான் பலாபலன்களை சொல்ல முடியும். நட்சத்திர பலாபலன்கள்லாம் நல்லதொரு அமைப்பும் நல்லதொரு, அதாவது இதுக்கப்புறம் தொந்தரவு என்பது கிடையாது சாமி. ஒரு 18 வருஷம் ஆகும் சாமி நம்மளுக்கு தொந்தரவுலாம் அனுப்பிக்கிறதுக்கு. நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக வாகன போக்குவரத்து வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சாமி. இந்த வீடுனால இன்னொரு வீடுக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்மளை டெஃபினெட்லியே தேடி வரும். நீங்கள் இதை தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது நடக்கிறதுக்காக தான் அதை டிரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு கிடையாது. எந்த ஒரு பாதிப்பும் இனிமேல் வராது சார். கண்டிப்பாக வீடு மனை வாங்கி கட்டக்கூடிய பாக்கியமோ அல்லது மனை வாங்கி கட்டக்கூடிய பாக்கியமோ வாகனங்கள் வாங்கி நாம் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள். ஐயா இது வரைக்கும் நான் சொந்த தொழிலே செய்யலை, நான் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணலை, நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் அடிமை தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஐயா பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களா கூட இருக்கட்டும் ஐயா, மேனேஜர் உத்தியோகம் கிடைக்கல எனக்கு, நான் 3 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக மேனேஜர் உத்தியோகம் உங்களுக்கு உண்டு, ப்ரொமோஷன் உண்டு சாமி. சொந்த தொழில் எதுவுமே செய்ய முடியாதவங்க இனிமேல் ஒரு டிராவல்ஸ் ஆகுது, ஒரு சின்ன ஒரு வாகனம் வாங்கி, ஒரு 4 சக்கர வாகனங்களாவது வாங்கி, பெரிய பெரிய வாகனம் வாங்குறதுக்கு தகுதி எல்லாம் கூட பரவாயில்லை, சின்ன வாகனம் வாங்கி நம்ம டிராவல்ஸ் விட்டு ஒரு குழப்பம் நடத்துகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றும். நம்மளுக்கு அந்த வாய்ப்புலாம் தேடி வரும் சாமி, கண்டிப்பாக தேடி வரும். மூல நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஒரு பம்பர் ஆஃபர். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டும் மனதளவிலும் உடலளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு, நான் இப்போவும் சொல்கிறேன், தாயார் வழி உடல் தன், அதாவது தாயார் வழி சொந்தங்கள் அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை சாமி. அவங்க உடல்நிலையிலையும் அவங்க சார்ந்து இருக்கிறவங்களையும் சேர்த்து நாம் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கின்றது. மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி சனி பகவான் ஏழரைச்சனை காலம் முடியும் தருவாயிலே முடிஞ்சு போச்சு, பிரச்சனைகள் கிடையாது, இனிமேல் கொடுக்க வேண்டிய காலம்தான். ஏன்னா உங்களுக்கு மோட்டார் ஃபீல்டு ஏன் அதை சொல்கிறேன்னா, இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 3rd இடத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு வாகனங்கள் நம்மளுக்கு தேன்படும், டெஃபினெட்லி ஐயா. ஐயா 2-வீலராதோ அல்லது நம்ம போக்குவரத்துக்கு செயல்படக்கூடிய வாகனங்கள் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும் சாமி. அது டிராவல்ஸ் நம்ம காரில் போய் ஜம்மு அப்படி போய் இறங்குறதுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக மனம் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கிறது, நல்ல நிலைமையில் நாம் சுகஸ்தானத்தை அனுபவிக்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு இருக்குது சார். வெளியூர் பயணம் சென்று தெய்வ தரிசனத்தை பாக்கியம் பெறப்போகிறோம் சுவாமி. தெய்வ தரிசனம் பயங்கர தரிசனம். என்ன சாமி இது வரைக்கும் நான் எந்த ஊருக்கும் போகல, சாமி கும்பிடல, இப்படியே தான் இருக்கணும். கண்டிப்பாக அறம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபட போகிறோம். ஏன்னா குருவோட வீட்டில் அவர் ராகு பகவான் அமர்றாரு. குருவும் வீட்டில் அமரும் போது ராகு பகவான் கோதண்ட ராகுவாகவும், புதனோட வீட்டில் கேது பகவான் அமர அவரே இந்த மகாவிஷ்ணுவாகவும் தென்படுவார். ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு என்னங்க வேணும். பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகளே கிடையாதுங்க விடுங்க. ஏன்னா அதான் முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு சொல்ல வேண்டியது. 1008 நெகட்டிவ்ஸ் இருக்கும், இருந்தாலும் பாசிட்டிவை வைத்து தான் நம்ம மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான். நாளைக்காவது ஒரு நல்லது நடக்காதா, இன்று தான் தெரிந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறோன்னா நாளைக்காவது ஒரு நல்லது நடக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கான். எல்லாருமே தான் சாமி, வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி உண்டு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்ல ஓட்டமும் நம்மளுக்கு நல்ல ஒரு பயிற்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும்.
பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் முக்கியமாக பிள்ளைகள் தான் சாமி. போன 2.5 வருஷம் கடுமையான சோதனையை தாங்கிட்டோம். தாயார்கிட்ட பிரச்சனை, வீடு விட்டு மாறி இன்னொரு வீடு இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. வாடகை இருந்தாலும் இன்னொரு வாடகை, என்னங்க எந்த வீடு போனாலும் செட் ஆகல. இந்த குழப்பத்தில் இருந்தவங்க முதல்ல வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதல்ல தீருங்க. நிம்மதியான ஒரு வீடு கிடைக்க போகிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகிறது, படுத்தா தூக்கம் வரப்போகிறது, கண்டிப்பாக உண்டு சாமி. உடல் உபாதைகள் இனி வராது சாமி, தயவு செய்து சொல்கிறேன். உடல் உபாதைகள் இனிமேல் உங்களை தொந்தரவே பண்ணாது. நல்ல ஒரு ஆக்டிவேட்டாக வச்சுருக்கும் சாமி. இனிமேல் சுறுசுறுப்பு, நோயில்லாத வாழ்வு வாழ போகிறீங்க. இந்த 1.5 வருஷ காலம் நம்மளுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயத்தில் நம்மளுக்கு எந்த கிரகங்களும் இல்லை. குரு அமர்ந்திருக்கும் வீட்டில் ராகு பகவான் அமர்வது குருவே தான், பிரச்சனையே கிடையாது சுவாமி. அவர் அமர்வது கோதண்ட ராகுவாக வேலை செய்ய போகிறாரு. இது வரைக்கும் குரு பகவான் அங்கே அமர்ந்திருந்தால் தான் பாக்கியம் இல்லாமல் பண்ணிடுவார். ஆனால் ராகு பகவான் இருக்கிற இடம் வீடை விற்பத்தி பண்ணுவார். அவர் எந்த இடத்துல எந்த வீட்டில் போய் அமர்றாரோ அந்த ராசிநாதனாகவே மாறிடுவார். புதன் பகவான் எந்த வீட்டில் வந்து அமர்றாலோ அவரே அந்த ராசிநாதனாக மாறிடுவார். அப்புறம் என்னங்க உங்களுக்கு, நம்மளுக்கு என்ன சொல்லணும், 180 டிகிரி அப்படி செல்சியஸ் திரும்பும் போதெல்லாம் என்னென்ன பாக்கியங்கள், அந்த ரேவதி நட்சத்திரம் கிடக்கும் பொழுதும், உத்திரட்டாதி நட்சத்திரம் கிடக்கும் பொழுதும், புரட்டாதி நட்சத்திரம் கிடக்கும்போது கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கொடுத்து விடுவார். இந்த பக்கம் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து அஸ்தம் நட்சத்திரமும் அப்படியே உத்திரம் நட்சத்திரத்தையும் கடக்கும்பொழுது கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, அதனால தான் சொன்னேன் அறம் சார்ந்த விஷயத்தையும் கோயில் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு இதெல்லாம் போகிறீங்க, டூர் போகிறீங்க சுவாமி. நல்ல ஒரு லாங் டர்ம் ஒரு வாரம் டூருங்க, நிம்மதியாக இருந்துட்டு வந்துடலாம். இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடைபெறப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணன் வணங்கினால் அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.